Hi friends, this is Thilothama. Welcome to Swiss Trending Channel. In the video, we are going to talk about Swiss Market. Swiss Market, we are going to say the same வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மாதத்துக்கு ரெண்டு நாள் சந்தை போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும் ஸ்விஸில் வந்து சந்தைன்னு சொல்லி செய்வோம் இல்லையா. அந்த இது மாதிரி ஸ்விஸ் மார்க்கெட் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸாக இங்கே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் அப்புறம் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸு, அப்புறம் வந்து சீஸ் பிரெட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை ஆன்ஸ் வந்து இங்கே டியூஸ்டே இன் சாட்டர்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு நாள் அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அந்த ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி அவங்க ஏர்லி மார்னிங் 5:00 வந்துட்டு அவங்களோட வேன்லேயோ இல்லை அவங்களோட கார்லேயோ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அலாட்மெண்ட் பண்ணி பிளேஸ் வாங்கி இந்த மாதிரி அவங்கவுங்க கடை போட்டுருவாங்கங்க. மார்னிங்கே 6:00 சிஸ்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க வாங்கிறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷானா ரொம்ப பிடிக்கும். இங்கே சிஸ்காரங்க ரொம்ப மோஸ்ட்லி மணி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கார்டனிங்க்கு ஃபுட்ஸுக்கு தான், ஏன்னா அவங்களுக்கு ஆர்கானிக் ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும். வீடு இருக்குன்னா வீட்டிலேருந்து ஒரு தள்ளி ஒரு 2 ஏரியாஸ் தள்ளி பெரிய பெரிய கார்டன் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஒரு கார்டன் வச்சுருப்பாங்க. அந்த கார்டனில் தான் பம்ப்கின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்ஸ்லாம் ரெடி பண்ணி தான் அவங்க கொண்டு வருவாங்க. இது வந்து ஹாபியாகவே வச்சுருக்காங்க, அவங்க காசுக்குன்னு செய்ய மாட்டாங்க, இது ஒரு ஹாபியாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் ஒரு கார்டனிங் வச்சாலும் அவங்க இந்த மாதிரி சந்தையில் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து விற்கிற பழக்கமும் இருக்குது. அவங்க வந்து ஒலிவல் அப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸில் அது மாதிரி ஊறுகாய் மாதிரி அவங்க ஊர் ட்ரெடிஷ்னல் விதத்தில் அவங்க செய்வாங்க. அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு போய் வச்சு டெய்லி நம்ம எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா ஈவினிங், அவங்க அது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. ஃபுட்ஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் வந்து அவங்க வாங்கிட்டு உடனே விருப்பப்பட்டு சாப்பிட்றதுக்கும் கொண்டு போவாங்க. இங்கே வந்து இந்த சந்தை வந்து வீக்லி ட்வைஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் 6-7:00 வந்துட்டீங்கன்னா ஃபுல்லாக ரொம்பிடுவாங்க. லேட்டாக வந்தீங்கன்னா சாமானே இருக்காது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் வந்து இவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, ஒன் டே பிஃபோரே அவங்க தோட்டத்துலேருந்து அது வந்து காய்ச்சிருக்கும் இல்லையா, பழுத்திருக்கும், அதெல்லாம் பிரித்து அதை ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் டேக்கு ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ப்ரிசர்விங்காக, அவ்வளோ கரெக்ட் குவாலிட்டியாக, அவ்வளோ பேக்கிங் நீட்டாக வச்சு நெக்ஸ்ட் டே கொண்டு வந்து நீட்டாக ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க இடத்தெல்லாம். அவங்களுக்கு ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக, அது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு அதனால்தான் அவங்க காசு கூட இது வந்து காஸ்ட்லி. கடையில் வாங்குறதோட இங்கே மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வாங்குறது காஸ்ட்லி. இந்த சின்ன சின்ன செடி கொண்டு போய் கார்டனிங்கில் வச்சுட்டு அந்த கார்டனை வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோடனே அவங்களும் அதை வந்து பிச்சு நெய்பர்ஸ்க்கு தருவாங்க, இல்லை கடைக்கு தருவாங்க, இல்லைன்னா கொண்டு வந்து இந்த மாதிரி சந்தையில் போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வந்து இப்படி தான், கார்டனிங் பண்ணுறது இந்த மாதிரி தான் அவங்களோட பொழுதுபோக்கெல்லாம் இங்கே.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹனி விற்கிறாங்க. இந்த ஹனி வந்து ஆர்கானிக் ஹனி, ப்யூர் ஹனி, எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஹனி வாங்கிறதுக்கேனே ஒரு கூட்டம் வரும், அவ்வளோ ஆர்கானிக்காக இருக்கும். மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹனியை, அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவாக வச்சுருப்பாங்க அந்த ஹனி. அது காஸ்ட்லி, வாங்குறது ரொம்ப காஸ்ட்லி தான், ஆனாலும் வாங்கிட்டு போய் அதை வச்சு 1 month வச்சு அது டெய்லி மார்னிங்கு வெறும் ஸ்டொமக்கில் சாப்பிடுவாங்க. மெடிசனில் மெடிசன் கூட சாப்பிடுவாங்க அந்த ஹனி. அவ்வளோ ஹெல்த்தியான ஹனி. கொஞ்சம் சீஸ் வந்து பழைய காலத்து சீஸ், ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு அந்த சீஸ் வந்து ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். அந்த சீஸ் தான் அவங்க வாங்குவாங்க. அது ரொம்ப ஹெல்த்தி, ஆர்கானிக் ஃபுட் மாதிரி. அவங்களுக்கு அந்த சீஸை வந்து வாங்கிட்டு போவாங்க கட் பண்ணிவிட்டு. அது ரொம்ப காஸ்ட்லியும் இருக்கும். அந்த கல் மாதிரி இருக்கும் சீஸை வந்து கட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் அதை உருக்கி அதில் ப்ரெட்டு அந்த மாதிரி அவங்க நிறைய ஸ்நாக்ஸு, அவங்க நிறைய கிரேவிஸு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இப்போ இங்கே என்ன பார்க்குறீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் மியூசிக் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி பார்க்கில் வந்து சந்தை வைக்கும் போது அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டுக்கு வந்து பசங்களை கூட்டிக்கிட்டு வந்து மியூசிக்ஸ் எல்லாம் பண்ணி அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்டலாம் கிளாப்ஸ் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கோசரம் ட்ரைனிங் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இது சிஸ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென், டேக் கேர், பை பை.